ஸ்வீட் கலந்த ஒரு கபாப், அதாவது பீட்ரூட் டிக்கி எப்படி பண்ணுறது? அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் லெஸ் ஆயில், லைக் ஆயில் ஃப்ரை கண்டென்ட் கிடையாது, வயசானவங்களுக்கும் கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் அது ரிலேட்டடாக இந்த வீக் ஃபுல்லாமே பார்க்கலாம் லெஸ் ஆயில் ஐட்டம்ஸ்லாம். ஸோ அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பீட்ரூட் டிக்கி எப்படி பண்ணுறது, அதாவது பீட்ரூட்டில் வந்துட்டு பேட்டி பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பீட்ரூட்டை வந்துட்டு லைக் கொஞ்சமாக வந்துட்டு கிரேட் பண்ணிக்கோங்க. கிரேட் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து கிரேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தென் வந்துட்டு கொஞ்சம் பவுடராக வந்துட்டு கேஷ்யூநட் பவுடரை வந்து லைட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தென் வந்து கொஞ்சமாக நறுக்குனா இஞ்சி பூண்டு, தென் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயமாக ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. தென் வந்து ஃபைனாக நறுக்குனா மல்லி இலை இதை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக கடாயில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஃபைன் சாப் பண்ணால், அதாவது ஃபைனாக நறுக்குனா இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த பீட்ரூட் இருக்கு இல்லையா, பீட்ரூட்டில் வந்துட்டு அந்த வாட்டர்லாம் இறங்கும். ஸோ அந்த வாட்டர் எல்லாமே இதெல்லாம் லைட்டாக ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு அதோட போட்டுட்டு அது கடாயிலேயே லைட்டாக ஸ்டவ் பண்ணிங்கன்னா, அதாவது வதக்குனிங்கன்னா அது கொஞ்சம் பச்சை வாட போகும். ஸோ அந்த ஸ்டேஜில் எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்துட்டு ட்ரை மேங்கோ பவுடர், கொஞ்சமாக ஷார்ப்புக்கு ட்ரை மேங்கோ பவுடர் போட்டுக்கோங்க. தென் கொஞ்சம் ஜீரா பொடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனாக நறுக்குனா பச்சை மிளகாவும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் காரத்துக்கு. அது போக வந்துட்டு கொஞ்சம் பிளாக் பேப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு மல்லி இலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துங்க. அதுக்கு பக்கத்தில் சைடில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு மேஷ்டு பொட்டேட்டோ, அதாவது வேக வச்சு நல்லா மசிச்ச பொட்டேட்டோ தனியாக எடுத்து வச்சுங்க. ஸோ இது எல்லாமே அந்த மசாலா ரெடி ஆனோடனே மேஷ்டு பொட்டேட்டோட மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு பவுடர், அந்த கேஷ்யூநட் பவுடர் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அந்த பவுடரை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது ஒரு டைட் கன்சிஸ்டன்சி வரும், ஒரு நல்ல திக்கான ஒரு பக்குவம் வரும். ஸோ அந்த இதில் வந்துட்டு உள்ளே ஒரு கேஷ்யூநட், அதாவது ஒரு உருண்டை பால் மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு கேஷ்யூநட்டு, கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ் கூட வைக்கலாம். நான் குழந்தைங்களுக்குலாம் வித்தியாசமாக ரொம்ப பிடிக்கும். ஸோ உள்ளே கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், லைக் அந்த இடத்துல ஷார்ப் புளிப்பு எல்லாமே கலந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ள கேஷ்யூநட்டோ இது மாதிரி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா சீஸ் கூட வைக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சீஸ் வந்து க்யூப்ஸ் பண்ணி அந்த உருண்டை பால் உருண்டை இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு வடை தட்டுற மாதிரி லைக் கரெக்டாக வடை மாதிரி தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான்ஸ்டிக்கில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டு நல்லா க்ரில் பண்ணிங்கன்னா அது கலர் ஃபென்டாஸ்டிக்காக வரும். இதோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா தயிர் வித்து கார்லிக், ரோஸ்டட் கார்லிக்கை நல்லா ஆயிலில் ஃப்ரை, ஆயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா கோல்டன் கலரில் வரும். ஸோ அதை வந்து ரோஸ்டட் கார்லிக்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரோஸ்டட் கார்லிக் கூட கொஞ்சமாக கர்டு, கொஞ்சம் லெமன், ஃபைனாக இருக்குன்னா மல்லி இலை இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டிக்கிக்கும் அந்த சாஸ்க்கும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் கூட. ஆயிலில் ஃபுட் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரெசிபிலாம் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.